இளையராஜாவோட கடைசி மகனான யுவன் சங்கர் ராஜா இஸ்லாம் மதத்துக்கு மாறினது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். ஆனா அவரோட பேரை மாத்தினாரா இல்லையா? கூடவே அவரு ஒரு டிஷர்ட் போட்டு இப்ப ரொம்ப பிரபலம் ஆயிருக்காரு. அந்த டிஷர்ட் என்னன்னா, தமிழ் பேசும் இந்தியன் அப்படிங்கிறது. இப்ப மக்கள் பலரும் வைக்கிற கேள்வி என்னன்னா, அவர் தமிழ் பேசும் இந்தியனா, இல்லைனா உருது பேசும் இந்தியனா, இல்லைனா அரபி பேசும் இந்தியனா அப்படின்னு ஒரு விமர்சன பார்வையோடு கூடிய ஒரு கேள்வியை அவரை நோக்கி வைக்கிறாங்க. இதை பற்றின தெளிவான ஒரு சுருக்கமான உரையை தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. கடந்த சில நாட்களாகவே டிஷர்ட் பஞ்சாயத்து தமிழ்நாட்டில் பெரும் பஞ்சாயத்தாக போயிட்டே இருக்கு. டிஷர்ட்டில் நிறைய பேர் தமிழை வளர்க்க ஆரம்பிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம். அது எப்படி வளர்க்க போகிறாங்கிறது அவங்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச ஒரு உண்மையாகவும் இருக்குது. இந்த நிலமையில் யார் யார் இந்த டிஷர்ட்டை முதல் முதல்ல பிரபலப்படுத்தி விட்டா அப்படின்னு பார்த்தா, அந்த லிஸ்ட்டில் முதல் ஆளாக வந்து நிற்கிறாரு யுவன் சங்கர் ராஜா. இவரோட பேர் யுவன் சங்கர் ராஜாவா இல்லைனா அப்துல் காலிகா அப்படிங்கிறது நமக்கு இன்னைக்கு வரைக்கும் தெரில. அவர் திருமணத்தின் போது மதம் மாறினார். அது அவரோட உரிமை, அவருக்கு முழு உரிமை இருக்குது. மாறலாம், எப்போ இடனாலும் மாறலாம், அவருக்கு நம்பிக்கை இருக்கும் பட்சத்தில். அவரோட பேரை மாற்றினார். இப்போ அவரை எந்த பேரை சொல்லி கூப்பிடுறது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தேகம் இருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா ஒரு சில இடங்கள்ல அவரோட பேர் அப்துல் காலிக் அப்படிங்கிறாங்க, ஒரு சில இடங்கள்ல யுவன் சங்கர் ராஜான்னு சொல்றாங்க. இப்போ கூட படங்கள் எல்லாம் யுவன் சங்கர் ராஜா தான் வருதுன்னு கேள்விப்பட்டோம். அதனால நம்ம அந்த பேர்ல கண்டினியூ பண்ணலாம்னு இருக்கிறோம். கூடவே இந்த டிஷர்ட்டில் என்னென்ன மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா, ரெண்டு பேர் சேர்ந்து எடுத்த ஃபோட்டோ, யுவன் சங்கர் ராஜா ப்ளஸ் மெட்ரோபட ஹீரோ. மெட்ரோபட ஹீரோவோட டிஷர்ட்டில் என்ன போட்டிருந்துச்சு, ஹிந்தி வேண்டாம் போடா அப்படின்னு. கூடவே யுவன் சங்கர் ராஜா டிஷர்ட்டில் என்ன போட்டிருந்தேன்னா, நான் தமிழ் பேசும் இந்தியன் அப்படின்னு போட்டிருந்துச்சு. இப்போ பலரும் எழுப்புற கேள்வியாக இருந்தது என்னன்னா, இப்போ இஸ்லாம் மதத்துக்கு ஒருத்தர் மாறணும் அப்படிங்கிறச்சில முக்கியமான ஒரு கட்டுப்பாடாக இருக்கிறது அவங்க வந்து சதா அப்படிங்கிற ஒரு ட்ரெடிஷனை ஃபாலோ பண்ணணும். இந்த சதாங்கிற ட்ரெடிஷனை ஃபாலோ பண்ணோம்னா 20 டேஸ்க்கு மேலே கிளாஸஸ் போகணும். அந்த கிளாஸஸில் என்னென்ன சொல்லிக் கொடுக்கப்படும், நாங்கள் கேள்விப்பட்ட வரைக்கும் குருது சொல்லிக் கொடுக்கப்படும், குரானை எப்படி வாசிக்கிறதுன்னு சொல்லிக் கொடுக்கப்படும். குரான் பெரிய அளவில் தமிழில் அவைலபிளாக இல்லை அப்படிங்கிறதும் நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அதனால் இந்தந்த மொழிகளை படித்து எப்படி எப்படி நமாஸ் பண்ணணும் போன்ற பேசிக் ரிக்குயர்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து, அதை ஒரு மதகுருன்னு ஒருத்தங்க இருப்பாங்க இல்லையா, ஒவ்வொரு மாஸ்க்லேயும் அவங்க முன்னாடி பெர்ஃபார்ம் பண்ணி காட்டி அதுக்கப்புறம் தான் சதா அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனை எடுக்க முடியும். அந்த சதாங்கிற ஃபங்க்ஷன் என்னன்னா, உறுதிமொழியேற்பு. அல்லாஹ் மட்டுமே கடவுள், அல்லாவை தவிர நான் வேற யாரும் வணங்க மாட்டேன் அப்படின்னு உறுதிமொழி எடுக்கிற ஒரு ஃபங்க்ஷன் தான் இந்த ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன் எடுத்தால் தான் அவர் முழுமையான இஸ்லாமியராக மாற முடியும். அதுக்கப்புறம் தான் அவரோட கல்யாணத்தை இஸ்லாம் முறைப்படி நடத்தவும் அனுமதி கிடைக்கும். சரி, இப்போ ஒரு இஸ்லாத்துக்கு மாறிருக்காரு அப்படிங்கும் போது எல்லாருக்கும் எழுப்புற கேள்வி என்னன்னா, அப்போ இவர் உருது படிச்சிருக்க வாய்ப்பு இருக்கு, அரபி படிச்சிருக்க வாய்ப்பு இருக்கு, அப்போ இவர் ஏன் வெறுமனை தமிழ் பேசுகிற இந்தியன் அப்படின்னு போடுறாரு? இவர் தான் தமிழ் பேசுகிற இந்தியன்னு எல்லாருக்குமே தெரியும். அவர் தமிழ்நாட்டில் தான் பிறந்தார், அவங்க அப்பாவும் தமிழர் தான், பேசிக்காகவே அவர் தமிழ் படிச்சிருப்பார். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தானே, இதை எதுக்கு விளம்பரப்படுத்தணும்? நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னன்னா, இவருக்கு உருது பேச தெரியும் இல்லைனா அரபி பேச தெரியும் அப்படிங்கிற ஏதாவது ஒரு லாங்குவேஜ் தெரிஞ்சிருந்தா அது அவருக்கு வெளி உலகத்துக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது இல்லையா. இப்போ அவர் வெளிப்படுத்திருக்க வேண்டியது எதை, நான் ஒரு உருது பேசும் இந்தியன் அப்படிங்கிறத தானே வெளிப்படுத்திருக்கணும் அப்படின்னு பலரும் விமர்சன கருத்து வைக்கிறாங்க. ஆனால் உண்மையிலே யுவன் சங்கர் ராஜாவுக்கு உருது பேச தெரியுமா இல்லைனா அரபி பேச தெரியுமா அப்படிங்கிறது ஆதாரபூர்வமான உண்மைகள் இதுவரை வெளியிடப்படலை அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. கூடவே கூட ஒரு நிதர்சனமான உண்மை என்னன்னா, இந்த சதா முடிக்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக மினிமம் 20 டேஸ் ட்ரைனிங் அட்டன் பண்ணியே ஆகணும். அதில் அரபி லெட்டர்ஸ் அடங்கிய குரான்ஸ் உள்பட சிலவற்றை படிக்கிறதுக்கான ட்ரைனிங் வழங்கப்படும் அப்படிங்கிறதும் உறுதி செய்யப்பட்ட உண்மையாகவே இருக்குது. இதில் எந்த நிலையை யார் எப்போ எடுக்கிறாரு அப்படிங்கிறது நமக்கு தெரியாத, அதை யுவன் சங்கர் ராஜாவே தெளிவுபடுத்தினா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது எங்களோட எதிர்பார்ப்பாக இருக்குது. இந்த சம்பவங்கள் குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உண்மையிலே யுவன் சங்கர் ராஜா 100%க்கு 100% பியூர் தமிழ் பேசும் இந்தியனா, இல்லைனா இல்லைப்பா அவர் கொஞ்சம் உருது கொஞ்சம் அரபி அதெல்லாம் தெரியும் அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படிங்கிறத தயவு செஞ்சு கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா, இந்த வீடியோ உங்களோட நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.